வணக்கம் வந்தனம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் கிரேசிஸ். என்ன 2000 வருஷமா அவங்க ரெண்டு பேரையும் காணல அப்படின்னு நீங்க வந்து யோசிச்சீங்க அப்படின்னா, ஆமா, ஒரு 2-3 நாளா காணல. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ரிஃப்ரெஷ்டா வரலாம், சிஎஸ்கே வின் பத்தி பேசலாம் அப்படின்னா, நிறைய சிஎஸ்கேனுடைய ஃபாலோவர்ஸ் வருத்தப்படுவீங்க, பட் பீப்புள் ஹூ சப்போர்ட் ஆல் தி அதர் டீம்ஸ் எக்ஸப்ட் சிஎஸ்கே, பாத்தியா சொன்னல ரொம்ப யோசிச்சல அப்படின்னு பேசுவீங்க. இன்ஃபேக்ட் எல்எஸ்ஜி ஹவ் டன் அ டபுள் ஓவர் சிஎஸ்கே. ஷேப்பாக்ல முதல் முறையாக சிஎஸ்கே 200 அடிச்சும் ஒரு தோல்வியை தழுவி இருக்காங்க. இமேஜின் இன் 17 இயர்ஸ் ஆஃப் தி ஐபிஎல், ஒரு 5 வருஷம் ஷேப்பாக்ல கிரிக்கெட்டே நடக்கல. ஸோ அதை டிஸ்கவுண்ட் பண்ணா கூட 12 வருஷமா 200 அடிச்சாங்கன்னா தேவ் ஆல்வேஸ் டிஃபெண்டட் இட் அண்ட் அதை முறியடிச்சிருக்காங்க. LSG, what went wrong? What could CSK have done better? What did LSG do right? Abhin pesuradhukku Vishnu is back. Hey, great, great to be back, Babs. Ana nee aarambathula konna ma ye ka tire la kaathala edutha maadhiri irukku. Ye eppadi irukku? இல்ல நான் எப்படி யோசிச்சேன்னா, சரி ஒரு பிரேக்குக்கு அப்புறம் பண்றோம், நீ சொன்ன மாதிரி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு வெற்றிக்கு அப்புறம் பேச போறோம் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். சகுனம் எல்லாமே கரெக்டா இருக்குது, ஏன்னா அந்த டேட் நீ பார்த்தனா கரெக்டா 17 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் இனாகுரல் ஐபிஎல் கேம் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக இதே செப்பாக்கில் விளையாடினாங்க. மகேந்திர சிங் தோனி ஒரு மாதிரி அவரோட முதல் சிக்ஸ் எல்லாம் அந்த மேட்ச்ல பதிவு செஞ்சாரு. சோ இந்த மேட்ச்ல அவர் வந்தாரு, ஒரு பால் ஆடினாலும் ஒரு 4 எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்ற ராசி எல்லாமே செட்டா இருந்தது. அண்ட் சிஎஸ்கே கேப்டனுடைய பேக்ல இருந்து ஒரு 100 செஞ்சுரி செஞ்சுரி ஆமா அதெல்லாம் ஆமா அதான் சொல்றேன், சகுனம் எல்லாமே பெர்ஃபெக்ட். முதல் சிஎஸ்கே கேப்டன் டு ஸ்கோர் 100, எங்க தோனிக்கு அப்புறம் இவர் தாங்க. இடையில ஜடேஜா ஒரு 3 நாள் ஆமா கிடையாது, 4 பேர் சிஎஸ்கே கேப்டன் பண்ணிருக்காங்க, எம்எஸ் தோனி, சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் தான் ருத்துராஜ் கைக்வாட். சுரேஷ் ரெய்னா 100 அடிக்கல when he captained CSK in the few games. சரி ஓகே. அருமையான விஷயம், சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சந்தேகமே கிடையாது. ஆனா ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தா, அதாவது நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம், அந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங், சென்னை சூப்பர் கிங்ஸ் எது செய்ய மாட்டாங்களோ அது இந்த சீசன் நிறைய முறை அது நடக்குது அப்படின்ற விஷயத்த பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஒரு அஜிங்க்யா ரஹானேவை ஓபன் பண்ண வச்சு, அது எனக்கு என்னன்னு புரியல. அது வந்து ஆக்சுவலா நீ வந்து ஐ எக்ஸ்பெக்டட் ருத்ராஜ் ரச்சன், அவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருந்தேன், பட் ரச்சன் விளையாடவே இல்லை. டேரன் மிச்சல் 1 டவுன்ல அகேன் ஒரு டிசப்பாயின்மெண்ட். சி ஐ திங்க் நீ வந்து ஒரு ரச்சன் வந்து விளையாடுதான் ஆகணும். நீ வந்து ரச்சன் வந்து ஃபார்ம்ல இல்லைன்னா யூ ஹாவ் டு ஜஸ்ட் பேக் ஹிம். ஒரு ஜாஸ் பட்லர் போன சீசன்ல இருந்து ஒரு ஃபார்ம்ல இல்லை, பட் இந்த சீசன்ல ஏற்கனவே 2 செஞ்சுரி பதிவு செஞ்சுட்டாரு, பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. சோ அந்த ஒரு பிலாசபி தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே கையாளுவாங்க. சோ அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு தவறு நடந்ததோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்தது. ஐ வாண்டட் டு சீ ரச்சன். எஸ் இந்த சீசன் வந்து முதல் 2 ஆட்டங்களுக்கு அப்புறம் அவர் விளையாடல, பட் இருந்தாலும் இஸ் அ கிரேட் பிளேயர் அண்ட் யூ ஹாவ் டு பிளே. இப்ப டெவான் கான்வே இல்ல அப்படின் போது ஹி இஸ் யுவர் பிளேயர் அண்ட் ஐ டோன்ட் யா கரெக்ட். ஐ ஹாவ் அ கப்பிள் ஆஃப் பாயிண்ட்ஸ். இப்போ நீ வந்து ஜாஸ் பட்லர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாம் இருக்காங்க, ஒரு ஷேன் வாட்சன், அவங்க எல்லாம் வந்து இவ்வளவு மேட்சஸ் அடிக்கல ஆனா தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றேன், நல்ல பாயிண்ட். ஆனா வாட் இஃப் தி டன் இந்த பாஸ்ட் 2 அப்படின்னு நம்ம பாக்கணும். இது ரச்சன் ரவீந்திரனுடைய ஃபர்ஸ்ட் ஐபிஎல், நம்பிக்கை வச்சு வாங்கியிருந்தாங்க. லெட்ஸ் பி ஆனஸ்ட், இன்கிரெடிபிள் டேலண்ட், இன்கிரெடிபிள் டேலண்ட். ஆன் அ கிவன் டே அவருடைய மைண்ட் மட்டும் அவர் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டார்னா, இஃப் ஹி டசன்ட் கேர் அபவுட் த நாய்ஸ் அரௌண்ட் அண்ட் இஃப் ஹி டசன்ட் கெட் ஓவர்வெல்ம்ட், ஹி வில் பி அ மேட்ச் வினர். இன்னைக்கு மார்கஸ் ஸ்டோய்னஸ் என்ன பண்ணாரோ அதை ரச்சன் ரவீந்திரால பண்ண முடியும். த அபிலிட்டி ஹி ஹாஸ், தட் நாக் இஸ் நாட் கம் எட். ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் டேரில் மிச்சல் அட் 3 அண்ட் ரச்சன் ரித்துராஜ் கைக்வாட் அண்ட் ரஹானி ஓபனிங். ஐ எம் கம்ப்ளீட்லி அகேன்ஸ்ட் இட். CSK-னுடைய philosophy is left right and it works for them. அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது and அதுதான் உங்களுக்கு வந்து ரச்சன் அண்ட் ரித்து கொடுக்குறாங்க. But that's exactly what I mean. I'm saying I wanted to see a Rachin Ruthraj there. And even the one down le, I'm saying one down get a Rahane just the way it was and then bring in Daryl Mitchell number 2. அந்த ஒரு விஷயம் அப்படியே போயிருந்திருக்கலாம் அப்படின்றது ஒண்ணு. பட் ஹேவிங் செட் தட், பவுஸ் பேட்டிங் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நீ ஒரு சிவம் தூபே அடிச்சு அடி, அதாவது எனக்கு தெரிஞ்சு வேர்ல்ட் கப் ஸ்பாட்ல வந்து இன்னைக்கு வந்து புக் பண்ணாரு, அந்த ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்து ஆர்ஏசில இருந்து எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் சீட் அவருக்கு. ஓகே, சிவம் தூபே இன்னைக்கு அடிச்சு அடி வேற லெவல்.
ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் ஃபினாமினல். அவர் வந்து ஸ்பின்னுக்கு எதிராக தான் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இருந்தும் பேசர்ஸையும் அவரால் ஈஸி அட்டாக் பண்ண முடியும் அப்படின்ற எடுத்துக்காட்டு இன்னைக்கு அவரோட பேட்டில் இருந்தும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ தட் இஸ் அ கிரேட் பாசிட்டிவ். அப்கோர்ஸ் ருத்ராஜோட ஃபினாமினல் நாக், அவர் வந்து அதாவது ஸ்ட்ரைக் ரேட் எக்ஸஸ் ஆஃப் 180, ஒரு டைம்ல வந்து சிக்ஸே அடிக்கல, ஒரு 10-4 அடிச்சிருந்தார், அதுக்கப்புறம் தான் அந்த சிக்ஸ் ஹிட்டிங். ஐ திங்க் வாஸ் பியூட்டிஃபுல் டு வாட்ச் ஹிம் பேட். ஓகே, ஸோ இது எல்லாமே அருமையா இருந்தது. ஸோ பேட்டிங் இப்பவும் வந்து ஓகே, ஒரு சில பிளேயர்ஸ் ஆரம்பத்துல ஒர்க் அவுட் ஆகாட்டியும் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைன் அப் இருக்கு அப்படின்றது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இப்பவும் ஒரு பிரச்சனை இல்லாம தான் இருக்கு. ஏன்னா ஒரு 210-11 வந்து இட்ஸ் அ கிரேட் ஸ்கோர். ஓகே, 210 for 4 in 20 overs, அந்த லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால் மகேந்திர சிங் தோனி அந்த ஒரு 4 அடிச்சுட்டு 206 for 210 ஆகி கொடுத்துட்டாரு. ஆனா போலிங் அப்படின்னு வரும்போது முதல் ஓவர்லயே யூ ஹவ் டேக்கன் எ விக்கெட். தீபக் செஹர் வந்து அந்த நியூ பால்ல ஒரு விக்கெட் எடுத்து, அது யாரோட, குவிண்டன் டிகாக்கோட விக்கெட். ஓகே, ஒரு ரன் அடிக்க விடல. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு அதுதான் தெரியுது இல்ல, தீபக் செஹரோட நாள்னு அவருக்கே ஒரு 2 ஓவர் கொடுத்தாங்க, அது எனக்கு புரியல. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் எக்ஸ்பென்சிவா இருக்கும் பொழுது அவருக்கு நீங்க ஓவர் மேல ஓவர் கொடுத்தீங்க, அதுவும் போன கேம் எல்எஸ்ஜிக்கு அகேன்ஸ்டா பிரிச்சு மேஞ்சாங்க குவிண்டன் டிகாக் அண்ட் கே எல் ராகுல். அவரை இப்ப அதே குவிண்டன் டிகாக்னுடைய விக்கெட்டை எடுத்தவர மூணாவது ஓவருக்கு நீங்க கொடுத்துருக்கலாம்ல, பிகாஸ் இஸ் இக்கானமி வாஸ் 5.5. ஜஸ்ட் இமேஜின், 11 ரன்கள் மட்டும்தான் கொடுத்திருந்தாரு தீபக் சார். இன்னைக்கு 7 bowlers யூஸ் பண்ணாரு ரித்துராஜ் கைக்வாட், எப்பா மொயின் அலிக்கு 2 ஓவர் எல்லாம் கொடுத்தாரு, ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டாரு. அவங்களும் எல்எஸ்ஜியும் 4 ஓவர் ஸ்பின் போட்டாங்க, சிஎஸ்கேயும் 4 ஓவர் ஸ்பின் போட்டாங்க. மை ப்ராப்ளம் இஸ் ரொட்டேஷன் ஆஃப் போலர்ஸ்ல பிரச்சனையா, இல்ல அந்த பேக் எண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ்ல போலிங் ரொம்ப சுமாரா இருந்தது, ஃபீல்டிங் ரொம்ப சுமாரா இருந்தது பிரச்சனையா அப்படிங்கறத நம்மளுடைய டிஸ்கஷன். At the end of 11 overs, LSG were only 88. Okay, target was 22-1-1. Marcus Stoinis is இருந்தாரு, நம்பர் 3 பொசிஷன்ல வந்தாரு. அவ்வளவுதான் ஃபிக்ஸ்ட், LSG-க்கு நம்பர் 3 ஃபிக்ஸ்ட். யாரெல்லாமோ ட்ரை பண்ணாங்க. ஆமா, யாரெல்லாமோ ட்ரை பண்ணாங்க. அவங்க தேவ்தத் படிக்கல் இவ்வளவு காசு கொடுத்து ட்ரேட் இன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தீபக் குடா விளையாட ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு தடவை ஆயுஷ் பதோனி கூட விளையாடினாருன்னு நினைக்கிறேன். நம்பர் 3 அவங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. அப்படியே எடுங்க மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் உட்கார வைங்க, நிக்கோலஸ் புரன் இஸ் யுவர் டெசிக்னேட்டட் ஃபினிஷர். ஓ, வாட் ஹிட்டிங் யா மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். இன்ஃபேக்ட் பிலீஃப், நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு மறுபெயர் அவருடைய இன்னிங்ஸ். ஐ ஹாவ் டு சே தட் டாடா ஐபிஎல்ல இது வரைக்கும் சேஸ்ல ஒரு 100 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அது ஜாஸ் பட்லர், பட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் ப்ராபப்ளி 2 படி மேல போயிட்டாரு. அன்பிலீவபிள். And the number says that. See, 124 not out 63 balls. First of all, the Chennai Super Kings is a big record. In Chase, in 2011, Paul Valtatti was 120. In a Chase, Swadhu record, and the record break. 124, it's a record. ஒரு சேஸ்ல சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டு அந்த மிகப்பெரிய ஸ்கோரை வந்து பதிவு செஞ்சிருக்காரு. Phenomenal. See, I think Marcus Stoinis, நீ சொன்னது எக்ஸாக்ட் பாயிண்ட் தான் சொல்லுவேன். எல்எஸ்ஜிக்கு வந்து ஒரு பிரச்சனை, ஒன் டாட். சி, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து இந்த சீசன்ல பெருசா நல்லா ஆடாம இருந்தது. ஹி வாஸ் ஜஸ்ட் கமிங் டூ, யூனோ, டூ டவுன் தி ஆர்டர். லைக், அது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒன் டவுன்ல அவர் கரெக்டா நீ அனுப்பினா அவர் ஒரு மாதிரி அவர் டைம் எடுத்துக்கிட்டு இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆக்சலரேஷன் அவருக்கு பர்ஃபெக்டா கிடைக்குது. ஸோ எல்எஸ்ஜியை பொறுத்தளவு அவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தலைவலிக்கு ஒரு சூப்பரான ஒரு மருந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மார்க்கஸ் இந்த சூப்பர் ஹிட்டிங், அப்கோர்ஸ் அடிஷனல் ஆப்ஷன் ஒரு போலிங்லயும் அவர் வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு. ஸோ ஃபினாமினல். ஸோ எல்எஸ்ஜி அதை சீல் பண்ணாங்க. பட் எனக்கு என்னன்னா, வி மிஸ்ட் அ ட்ரிக் ஐ ஃபீல் பாஸ். இப்ப நீ வந்து நம்ம போலிங் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அ பிக் லெட் டவுன். சீ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், முஸ்தபிஸ் ஒரு மேல நிறைய நம்பிக்கை. ஓகே, அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணாரா இல்ல, அதுவும் லாஸ்ட் ஓவர்ல யூ குட் ஸ்டில் வின் இட், 17 ரன்ஸ் டு வின் அப்படின்றது. அதுவும் முஸ்தபிஸ் ஒரு மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர், சென்னை சூப்பர் கிங்ஸோட மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் போலர் கடைசி ஓவர் போட வரும்பொழுதும் கூட ஓகே நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. ஓகே, ஐ அக்ரி, அந்த மிஸ்ஃபீல்ட், தீபக் சேர் வந்து விட்ட அந்த பவுண்டரி, அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு கண்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டரா இருந்தாலும் 17 ரன் நிச்சயமா டிஃபெண்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அது நீ வந்து என்ன நீ சொன்ன, அதுல ஒரு நோ பால் வேற, 3 பால்ல 19 ரன் கொடுத்து என்ன பண்றது? சோ see, I think it was just not serious. 17 ரன் இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் பால் சிக்ஸர் அடிச்சாலே காலி, போல் காலி, because அவருடைய என்டையர் கான்ஃபிடன்ஸை நீங்க உடைக்கிறீங்க. சப்போஸ் அந்த சிக்ஸர் வந்து கேட்ச் ஆயிருந்துச்சுன்னா அப்போ பேட்டர் காலி, ரைட், அந்த போலர் பக்கம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துடும். சீ, தட் இஸ் வாட் ஹேப்பன். எனக்கு வந்து என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேரும் அடிச்சாங்க பாரு, அந்த நிக்கோலஸ் புரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ்,
அவங்களுடைய க்ரூஷியல் 70 ரன் பார்ட்னர்ஷிப் ஐ திங்க் தட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி, தட் ரியலி செட் த டோன் அப்படின்னு நான் சொல்வேன். ஐ திங்க் அந்த நிக்கோலஸ் பூரன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நிக்கிறாங்க பாருங்க ரெண்டு பேரும், ஒரு வெஸ்ட் இண்டியன் ஒரு ஆஸ்திரேலியன், honestly this is where the tides turned when Pooran came in and he started attacking the bowlers. Appo Marcus Stoinis also changed his gears abhi nallave therinjuchu. That 16th over Shardul Thakur's over was very crucial. அவர் பவர் போட்டிருந்திருக்க கூடாதுங்க அவர் அந்த ஓவர். ஐ ஜஸ்ட் தாட் தட் வாஸ் ஜஸ்ட் அ ராங் மூவ். ஐ ஃபெல்ட் when தீபக் செஹர் வாஸ் ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் வெல், he could have been the bowler to have bowled that over. இல்ல நான் அது ஒத்துக்க மாட்டேன். இது கரெக்டான டிசிஷன் தான், தவறான லைன் அண்ட் லெந்த் அவ்வளவுதான். கரெக்டான டிசிஷன் நான் ஏன் சொல்றேன்னா, துஷார் தேஷ்பாண்டே அண்ட் ஷார்துல் தாக்கூர் தான் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிரே பிரில்லியண்டா போல் பண்ணி கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் அது அவங்களுக்கு இன்னும் பரிச்சயமான ஒரு கிரவுண்டு, அவங்களுடைய சொந்த கிரவுண்டு மும்பை. பட் இதுவும் அவங்களுக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தானேங்க. துஷார் தேஷ்பாண்டே எவ்வளவு சீசன் விளையாடி இருக்காரு, சோ ஹஸ் ஷார்துல் தாக்கூர். ஈவன் தோ வி நோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் வித் ஆன் தி டே, ஐ அம் ஜஸ்ட் கோயிங் ஆன் தி டே. see my point, agree, அதெல்லாம் ஓகே தான். ஆன் தி டே, see my point is, yes, ஒரு பிரஷர் சிச்சுவேஷன், சமயான ஒரு நாக் அடிக்கிட்டு இருக்காங்க ஒரு நிக்கோலஸ் பூரன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயிஸ், பொட்டன்ஷியல் மேட்ச் வினர்ஸ். அப்படி இருக்கும்பொழுது அன்னைக்கு யாருக்கு அந்த ரிதம் இருக்கோ அவரை வச்சுதான் நீ போட வைப்பேன். இது இது என்னோட தாட். see I am not taking anything away from Shardul. என்ன அப்படின்ற ஒரு விஷயம் கூட இருக்குல்ல. சோ அங்கதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு மகேந்திர சிங் தோனியோட எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சியில மிஸ் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். I think MS irundirundarna, he was captaining it. தைரியமா 16th ஓவர் ஜடேஜா கொடுத்திருப்பாருன்னு எனக்கு தோணுது. என்ன வேணா நடந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். I wouldn't be surprised. ஒரு மோயின் அலி கூட கொடுத்திருக்கலாம். Because left hander Nicholas Pooran, you want him out. See, ஒரு ஒரு ஸ்பின்னர் கிட்ட கூட அவர் வந்து பல முறை டெத்ல ஒரு ஓவர் போயிருக்காரு. It's not like he tried away from it. Yeah, agree. நான் இப்ப வந்து நிறைய ஃபோரம்ஸ்ல இத பத்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். I just want to say that நான் வந்து ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே இதை பத்தி பேசினேன். ரித்துராஜ் கைக்வாட் ஏன் ஸ்பின்னர்ஸுக்கு அதிகமா ஓவர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நிறைய மாற்றங்கள் எடுத்துட்டு வர்றாரு. அவருடைய கேப்டன்சியில வந்து அவர் பேசர்ஸ் மேலதான் அதிக நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்கு. ஹி இஸ் மோர் கான்பிடென்ட் ரொட்டேட்டிங் பேசர்ஸ் ராதர் தென் ஸ்பின்னர்ஸ். ஆனா சிஎஸ்கே ஹிஸ்டாரிக்கலி இஸ் அ ஸ்பின் டாமினன்ட் யூனிட். ஸோ இந்த யூனிட்ல உங்களுடைய பலம் ஸ்பின்னர்ஸ் தான், பேசர்ஸ் கிடையாது. ஸோ நீங்க பேசர்ஸ் அதிக ஓவர்ஸ் போட வச்சீங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்க. இதுக்கு மகேந்திர சிங் தோனி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். I and one other thing, I would have just liked to see a spinner in power play. Power play லே நீ வந்து ஒரு ஒரு மொயினலியோ இல்ல ரவீந்திர ஜடேஜாவோ எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்டாயினஸ் வந்து பவர் பிளேல உள்ள வரும்போது ஸ்டாயினஸ் நின்று ஆடினாருன்னா ஒரு டேஞ்சர். அவர் ஏற்கனவே அந்த அளவுக்கு இந்த சீசன்ல ஃபார்ம்ல கிடையாது. சோ அப்படி இருக்கும் பொழுது அதை பிளே ஆன் பண்ணிட்டு ஆரம்பத்துல அந்த விக்கெட் எடுக்கிற ஆப்ஷன், ரன்ஸ் கண்டெயின் பண்றதை விட மேபி அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸா நீ வந்து ஒரு ரவீந்திர ஜடேஜாவையோ இல்ல மோயின் அலியோ. நான் ஆக்சுவலா அதுதான் ஆசைப்பட்டேன். நம்ம போன வாட்டி இதை பேசிடுறோம், ஒரு பவர் பிளே ஸ்பின் பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு. பட் இன்னைக்கும் அந்த பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. சோ சி யூ காட் டு ட்ரை தோஸ் காம்பினேஷன்ஸ். ஓகே சி, பிகாஸ் அகேன் 210 ஒரு பெரிய ஸ்கோர் தான் இருந்தாலும் ஒரு ஸ்டாயினஸ் நிக்கோலஸ் பூரன் போன்ற பிளேயர்ஸ் இருக்கும் பொழுது டீம்ல யூ காண்ட் underestimate their value. அவங்க எப்ப வேணாலும் வந்து அதுதான் நீங்க செஞ்சாங்க. And that's exactly what happens. So I think, see, this is a lesson. I feel, see, in the match, இது வந்து ஒரு மாதிரி virtual quarter finals மாதிரி நான் யோசிச்சேன். ஒரு மாதிரி playoff முன்னாடி இருக்கிற virtual quarter finals மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. மேட்ச் டே ஃபீல் அப்படி வந்தது. ஏன்னா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. It's a muddle.
அந்த டாப் ஃபோர்ல சிஎஸ்கே இல்ல, அஞ்சாவது இடத்துக்கு போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் பாசிட்டிவ் நெட் ரன் ரேட் இருக்கு, பட் மத்தவங்களுக்கும் இருக்கு, த டாப் ஃபோர் ஆல்சோ ஹாவ் இட், எட்டு புள்ளிகள்ல இருக்காங்க. நவ திஸ் இஸ் வேர் இட் கெட்ஸ் வெரி ட்ரிக்கி ஃபார் தம், ஏன்னா அடுத்து அவங்க எஸ்ஆர்எச் விளையாட போறாங்க. ஈவன் தோ இட்ஸ் இன் சென்னை, எஸ்ஆர்எச் இஸ் அ கிரேசி டீம் திஸ் சீசன். ஓகே, எனக்கு பயமா இருக்கு, அதை பத்தி யோசிச்சாலே எனக்கு பயமா இருக்கு. இமேஜின் தீபக் சஹார், துஷார் தேஷ் பாண்டே, ஷார்துல் தாக்கூர் அகேன்ஸ்ட் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஹென்ரிக் கிளாசன். உங்களுக்கு பேசர்ஸ் விக்கெட் எடுத்து கொடுக்கறாங்களா, அப்ப ரவீந்திர ஜடேஜா ரெண்டு ஓவர் போட்டு நிறுத்துவீங்க. உங்களுக்கு பிரேக் த்ரூ வேணும்னா he gives you those breakthroughs irrespective of whether it's a turning wicket or not. எனிவே அவங்க ரன் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஒன்ட்ட கேட்கிற மாதிரி நான் மக்கள்கிட்டயும் கேட்க விரும்புற ஒரு கேள்வி, எனக்கு வந்து இந்த மேட்ச் பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு வந்து ஓடிக்கிட்டு இருந்த ஒரு தாட் என்னன்னா, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பாத்துருக்கோம் கேப்டன்சி மாறி திரும்ப ஒரு கேப்டனாக மகேந்திர சிங் தோனி பொறுப்பெடுத்திருக்காரு. சோ அதனால இந்த சீசன்ல மேபி சி அகேன் இட் இஸ் டூ ஏர்லி டு பிரஸ் தி அலாம் பெல், பட் இருந்தாலும் யூனோ இன்னும் ஒரு ஒன்னோ இரண்டோ தோல்விகள் நிச்சயமாக ஒரு பெரிய செட்பேக் தான், அந்த மிடில் அந்த டாப் ஃபோருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் குறையும் அப்படின்றத காரணத்தினால மேபி இன்னொரு தோல்விக்கு அப்புறம் ஒரு கேப்டன்சி மாற்றம் நீ எதிர்பார்க்கறியா முதல்ல? என் மக்கள் டீம் இதை நான் கேட்க வரும், என்னோட மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கிற தாட் நான் அப்படியே கேட்கலாம்னு நினைச்சேன். மக்கள் கிட்ட நம்ம வந்து கேட்டுலாம், அட் த சேம் டைம் என்னுடைய ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா இப்ப நான் வந்து இன்ஃபேக்ட் நாளைக்கு ஐம் கோயிங் டு டூ அன் இன்டர்வியூ வித் ருத்துராஜ் கெய்க்வாட், அதுல எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு ரெண்டு வருஷம் முன்னாடியே 2022 சீசன்லயே ஒரு ஹிண்ட் கொடுத்தாராம் எம் எஸ் தோனி தட் மேபி கேப்டன்சி மைட் கம் யுவர் வே, வில் யூ பி இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இருந்து 2023 நடந்த ஒவ்வொரு போட்டியிலயும் அந்த போட்டியில கேப்டன் எம் எஸ் தோனியா இருந்தாலும் ஸ்டீஃபன் ஃபிளமிங் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் கிட்ட கேட்பாராம், நீ இருந்தா என்ன பண்ணிருப்ப, நீ எந்த மாற்றங்களை எடுத்துட்டு வந்திருப்ப அப்படின்னு ஒரு பிரில்லியண்டான சக்சஷன் பிளானிங் நடந்திருக்கு பிஃபோர் ஹி வாஸ் அப்பாயிண்டட் தி கேப்டன் ஆஃப் தி சென்னை சூப்பர் கிங்ஸ். இத பத்தி இன்னும் நிறைய டீடைல்ஸ் மக்களுக்கும் உனக்கும் எடுத்துட்டு வரேன். சோ இவ்வளவு பெரிய சக்சஷன் பிளானிங் ஜஸ்ட் லைக் அ கார்பரேட் அவங்க வந்து பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு சில சறுக்குதல்களுக்கு அப்புறம் அவங்க மாத்த மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா வாஸ் அன் எக்ஸ்பெரிமெண்ட், கிளியர்லி அன் எக்ஸ்பெரிமெண்ட், ஆனா ரித்துராஜ் கெய்க்வாட் இஸ் அ தாட் அவுட் டிசிஷன். அதனால எனக்கு தெரிஞ்சு I was just wondering because இல்ல மிட் சீசன் எனக்கு தெரிஞ்சு மாத்த மாட்டாங்கன்னு தோணுது. ஆல்சோ கேன் ஐ டெல் யூ ஒன் மோர் திங், இது எம் எஸ் தோனியினுடைய கடைசி சீசனா இருந்தா he will want to retire as retiring from captaincy after winning IPL 2023. அதுதான் அவருடைய ரெக்கார்டா இருக்கணும், அவருடைய லெகசியா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். ஓகே, தட்ஸ் வாட் ஐ திங்க். No, fair enough. See, I think I'm thinking out loud. ஏன்னா இந்த ஒரு சமயத்துல, ஏன்னா இப்போ நாலு தோல்விகள் அப்படின்றது அதுவும் ஹோம்ல தோல்வி, அதாவது ஃபோர்ட்ரஸ் 100% வின் ரெக்கார்ட் இருந்தது இதுக்கு முன்னாடி. மூணு ஆட்டங்கள் மூணுலயும் வந்து ஜெயிச்ச ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து முதல் முறையாக சென்னையில சேப்பாக்குல தோல்வி தழுவியிருக்காங்க. இனி இரண்டு ஆட்டங்கள் சென்னையில, தொடர்ச்சியாக மூணு ஆட்டங்கள் இந்த ஆட்டத்தையும் சேர்த்து சென்னையில விளையாட போறாங்க. ஏன்னா இதுதான் வந்து ஒரு க்ரூஷியல் ஃபேஸா இருந்தது பாஸ், பிகாஸ் இந்த ஒரு மூணு ஆட்டங்கள் ஜெயிச்சு ஒரு மாதிரி இந்த பிளே ஆஃபுக்கு வரலாம் அப்படின்ற அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் உறுதியாகிறது இந்த மூணு ஆட்டங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான். ஆனா அந்த ஒரு மூணு ஆட்டங்கள் ஒரு ஆட்டம் தோத்தாச்சு, அடுத்தது எஸ்ஆர்எச் மோத போறாங்க நீ சொன்ன மாதிரி. சோ எஸ்ஆர்எச் வந்து ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்காங்க, ஃபயரி ஹாட் ஃபார்ம். அதாவது இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் எஸ்ஆர்எச் வந்து 2016 இருந்ததுக்கு அப்புறம் இப்ப திரும்ப அந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல வந்திருக்காங்க. வித் ஐ அம் வெரி சாரி, 2016 கூட அவங்க இந்த ஃபார்ம்ல கிடையாது, இந்த மாதிரி ஃபார்ம் இல்ல. கரெக்ட். CSK ல சிவம் தூபைய பார்த்து மட்டும் தான் bowlers and captains மறந்து போறாங்க, ஆனா எஸ்ஆர்எச் பார்த்தே மறந்து போறாங்க எல்லாரும். எனக்கு
எனிவே லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் கேம். இந்த நாள்ல ஜிடிஆ டிசிஆ சென்னை ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜ், சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் நம்ம சொல்லணுமா? என்ன மெசேஜ் நம்ம சொல்லுமா இல்ல அவங்களே சொல்ல சொல்லிடலாமா? நீங்களே ஒரு மெசேஜ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொடுங்க. ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் ஆதரவு அன்பு எப்பயுமே வந்து நிறைஞ்சிருக்கும்ன்றது தெரியும், பட் இந்த ஒரு சமயத்துல இன்னும் நிறைய அன்பு தேவைப்படுது. ஏன்னா ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஹோம்ல தோல்வியை தழுவியாச்சு, இரண்டு முறை எல்எஸ்சிக்கு எதிராக தோல்வியை தழுவியாச்சு. அப்படின்னு இருக்கும்போது ஒரு எஸ்ஆர்எச்க்கு விளையாடுறதுக்கு முன்னாடி ஐ திங்க் தே நீட் ஆல் தி லவ் தே கேன் மஸ்டர் பிகாஸ் ஆல்மோஸ்ட் மஸ்ட் வின் கேம்ஸ். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ ஐபிஎல் 2024ல பிளே ஆஃப்ஸ்ல மும்பை ஆர்சிபி சென்னை இல்லைன்னா யார பாப்போம்? இல்ல நான் எஸ்ஆர்எச் பாக்குறேன், நான் இப்பவே சொல்றேன் பாரு, ஐ வில் ஸ்டிக் பை நெக் அவுட் டு சே ஐ அம் வெரி எக்ஸைட்டட் டு சீ எஸ்ஆர்எச் அண்ட் ஆர்ஆர். இவங்க ரெண்டு பேரும் சாம கிரிக்கெட் அடிக்கிட்டு இருக்காங்க, சாம கிரிக்கெட் அடிக்கிட்டு இருக்காங்க. அதுல டவுட்டே இல்ல, நல்ல கிரிக்கெட் விளையாடுற டீம்ஸ் வந்தா தப்பே கிடையாது. இட்ஸ் நாட் அபௌட் தி நேம்ஸ் ரைட், இட்ஸ் அபௌட் தி வே யூ ப்ளே தட் சீசன். சோ நேம்ஸ் எல்லாம் நம்ம மிஸ் பண்ணிருந்தாலும் நம்ம வந்து குட் கிரிக்கெட்டை என்ஜாய் பண்ணுவோம், மக்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த நாளுடைய போட்டி ஜிடிஆ டிசிஆ, ஒன் லைன் அபவுட் போத் அண்ட் உங்களுடைய பிரெடிக்ஷன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு டீம்ல வந்து ஒரு டீம் ஆடக்கூடிய ஒரு அணி குஜராத் டைட்டன்ஸ். பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் கிடையாது, இருக்கிற அது டீம் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கான்செப்ட் வந்து ஒரு அணிக்கு பொருந்தும்னா அது குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு. அஃப்கோர்ஸ் ரீசன் ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் சீசனா இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது முதல் சீசன்லயே சாம்பியன்ஷிப் அதுக்கப்புறம் ஃபைனல் விளையாடுனா அந்த ஒரு ஃபயர் பவர்ல இந்த சீசன்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிகாஸ் ஆஃப் டூ பிக் சேஞ்சஸ், ஹார்திக் பாண்டியா அவர் ஜிடியில் இருக்கும்போது நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு, மும்பை இந்தியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி பெருசா பேச வேணாம். ஒரு முகமது ஷமி இல்லாததும் போலிங்ல ஒரு மிகப்பெரிய ஓட்டை தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து அவங்களும் ஆல்மோஸ்ட் பயங்கர கோல்ட் தேன் ஹாட் அப்படின்னு சொல்லுவேன். அதன் காரணமாக ஜிடி அருண்ஜேட்லி ஸ்டேடியம்ல வந்ததும் வந்தாங்க டிசி எஸ்ஆர்எச் வந்து அவங்கள பொழந்து கட்டிட்டு 125 அடிச்சு தி எண்ட் ஆஃப் பவர் பிளே 266 அடிச்சு நிஜமாவே அவங்கள தம்சம் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் ஜிடி வந்து ஜெயிச்சா கூட இல்ல டிசி வருத்தப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி நீங்க கொஞ்சம் தானே ஜெயிச்சு டாஸ் ஜெயிச்சு ரிஷப் பந்த் பேட்டிங் அப்படின்னு சொன்னே டபுள் டேக் எடுத்துட்டு நானும் ஸ்டுடியோல இருந்து பேட்டிங் சொன்னாரா இவரு அதுதான் சொல்றேன், அது அகமதாபாத் அது, அதனால ரிவெஞ்ச் இப்ப வந்து ரிவெஞ்ச் ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒன் ஆஃப் சி 89 ஆல் அவுட் நம்ம வந்து பார்க்க போறோம், அது நான் சொல்லிறேன் உறுதியா 89 ஆல் அவுட் வந்து கட்டாயமா பார்க்க போறதுல கரெக்ட். ஏன்னா சாய் கிஷோர் சம்ம ஃபார்ம்ல இருக்காரு, bowlers நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேட்டிங்ல ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் சுப்மன் கில், அதனால வேற யாராவது ஏஞ்சி நின்னு பெர்ஃபார்ம் பண்ணாங்கனா GT has the advantage கண்டிப்பா. I will say also this, we'll have to play three spinners no matter what. ஒரு சாய் கிஷோர், நூர் அண்ட் ரஷீத் மூணு பேருமே ஜிடிக்கு விளையாடினா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் தோணுது. அண்ட் சாய் கிஷோர் கேன் ஆல்சோ பேட், மக்களே மறந்துடாதீங்க. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ரைட் எக்ஸாக்ட். சோ அதனால ஒரு ஹேண்டி கஸ்டமரா இருப்பார் அவரு. ஓய் गाइस நீங்க வந்து உங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அதான் சொல்லிட்டேனே ஜிடி என்ன ஜிடி. ஆ ஓகே 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 ஓகே. சோ நீங்களும் உங்களுடைய பிரெடிக்ஷன் சொல்லிருங்க. அண்ட் we are back, cricket crazies is back. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரிவ்யூ ப்ரீவியூ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். Thank you so much for watching, like, share, subscribe. Bye விஷ்ணு. Bye.